பாஜகவின் மாநில ஊடக பிரிவு தலைவர் பிரசாத் அவர்களின் தாயார் சாம்ராஜ்யம் கடந்த ஒரு வாரம் முன்பு மறைந்தார். இதற்கு புதுச்சேரி துணை நிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் சென்னை திருவிக்கா நகரில் உள்ள பிரசாத் இல்லத்திற்கு நேரில் வந்து ஆறுதல் தெரிவித்தார். பின்பு செய்தியாளர்களை சந்தித்த தமிழிசை சவுந்தரராஜன், பொதுமக்களுக்கு என்னுடைய வேண்டுகோள், மழை காலங்களில் வைரஸ் பாக்டீரியாவை கொண்ட நோய்கள் அதிகமாக வர வாய்ப்பு உள்ளது. மின்சார சாதன பொருட்களால் அபாயங்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. ஆகவே அனைவரும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மழை காலங்களில் தேள், பூரான், பூச்சிக்கள் வீட்டிற்கு உள்ளே வர அதிக வாய்ப்பு உள்ளது. அதனால் வீட்டை சுத்தமாக வைத்து கொண்டு பாதுகாப்பாக இருக்க வேண்டும். அவர்கள் மறைவு செய்தி கேட்டு நான் மிகுந்த வருத்தம் அடைந்தேன். என் அம்மாட்ட ரொம்ப அன்பாக இருக்கிற ஒரு தம்பி, அதனால் அந்த அன்னைக்கு எனக்கு அஞ்சலி செலுத்த வர முடியல. அதனால் இன்று வந்து அஞ்சலி செலுத்தினேன். அவர்கள் ஆன்மா சாந்தி அடைய நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். அவரை இழந்து வாடும் பிரசாத்திற்கு அவர் மன தைரியத்தையும் அந்த பலத்தையும் கொடுக்க வேண்டும் என்று நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். ஒரு நல்ல மகனாக அவர்களுக்கு இருந்து அதே போல் சாதனை படைப்பதற்கு ஒரு சாதனையாளராக இருக்க வேண்டும் என்பதான் அவங்களோட ஆசை. அதை நிறைவேற்றுவார் என்று இருக்கிறேன். சென்னையை பொறுத்த மட்டில் வரும்போதே பெருமழை இருந்து கொண்டிருக்கிறது. பொதுமக்கள் எல்லாம் என்னோட வேண்டுகோள், கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். இந்த மழையில் மழைக்கால நோய்கள் அதிகமாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. வாந்தி பேதி, காய்ச்சல், வைரஸ் காய்ச்சல், பாக்டீரியல் காய்ச்சல் எல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. குழந்தைகளுக்கு அதிகமாக பாதிப்படைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் மின்சார சாதனங்களால் அபாயம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் எல்லாருமே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் நான் வைக்கிறேன். வீட்டில் உள்ளவர்கள் கூட இந்த மழை நேரத்தில் தேள், பூரான் போன்ற பூச்சிகள் கூட அதிகமாக வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வீடையும் சுத்தமாக வைத்து பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று இந்த மழைக்காலத்தில் ஒரு கோரிக்கை நான் வைக்கிறேன்.